இயக்குனர் ஹரியோடைய சிங்கம் 2 படம் வெளிவரதுக்குள்ள இவர் நிறைய படங்கள் எடுக்க போறதாகவும் அதுல நிறைய ஹீரோஸ் நடிக்க போறதாகவும் சொன்னாங்க. சிங்கம் 2 படம் ரெடி ஆயிட்டு இருக்கும்போது அடுத்த படம் இவர் கண்டிப்பா எடுப்பாரு, அதுல சூர்யாவுடைய தம்பி கார்த்தி நடிப்பாரு அப்படினு சொன்னாங்க. ஆனா இந்த படம் அவரை வச்சு எடுக்கிறது சாத்தியப்படாது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இவர் அந்த கதையை அதோட நிறுத்திட்டாரு. இயக்குனர் ஹரி விக்ரம் வச்சு படம் எடுக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது உண்மையா பொய்யா அப்படின்னு தெரியறதுக்கு முன்னாடியே விக்ரம் இல்ல விக்ரம் பிரபுவை வச்சு இவர் படம் எடுக்க போறாரு அப்படிங்கிற நியூஸும் வந்துட்டு இருந்துச்சு. ஏன் விக்ரம் வச்சு படம் எடுக்கல அப்படின்னா, விக்ரம் இப்போதைக்கு சங்கருடைய ஐ படத்துல நடிச்சிட்டு இருக்காரு, அதை தொடர்ந்து கில்லி தரணி இயக்குற படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. அதனால அவருடைய கால் ஷீட் கிடைக்காததுனால இயக்குனர் ஹரி விக்ரம் பிரபுவை வச்சு படம் எடுக்க போறாரு அப்படிங்கறதுக்கு அவங்களே விளக்கம் சொல்லிட்டாங்க. இதுல எது உண்மை எது போய் அப்படின்னு தீர விசாரிக்கிறதுக்காக விக்ரம் பிரபு சைட்லயும் ஹரி சைட்லயும் கேட்ட போது அவங்க சைட்ல இருந்து எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான தகவலும் வெளிவரலையாம். அதனால இதுவரைக்கும் வெளிவந்த தகவல் எதுவுமே உண்மை இல்ல அப்படிங்கறது நமக்கு புரியுது.